எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசீலனை செய்யும். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பல மாதங்களா ஹோம்ஒர்க் பண்ணி டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு டிஎம்கேவுடைய சொத்து விவரங்களை வந்து வெளியிட்டு இருக்காரு. திமுகவுடைய 11 உறுப்பினர்களுடைய சொத்து விவரங்களை வெளியிட்டு இருக்காரு. மொத்தமா வந்து 136,000 கோடி அப்படின்னா வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. திமுக தரப்பொழுது நாங்க வந்து எல்லா மாவட்டங்களையும் கேஸ் எல்லாம் போட போறோம், எல்லா நீதிமன்றத்தான் வரப்போறாரு அண்ணாமலைன்னா சவாலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் என்னன்னா, அவர் வெளியிட்ட அந்த வாட்ச் பில் அது வந்து இப்ப அவருக்கே பேக் ஃபயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா நேத்தே குற்றச்சாட்டு வைக்கிறப்ப ப்ரெஸ் மீட் வச்சிருந்தா நேத்தே அவர் நிவர்த்தி பண்ணிருக்கலாம். அது வைக்காததுனால அதுக்கு எல்லாமே பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காரு திரு அண்ணாமலை. அவரு 5 மாசத்துக்கு முன்னாடி நான் கட்டியிருக்கிற ரஃபேல் வாட்ச் என்னன்னா வாட்சை கலட்டி அவரே தான் தூத்து பார்த்து நான் கட்டியிருக்கிற அந்த வாட்ச் நம்பர் வந்து 149வது வாட்சு, இது செலக்டட் எடிஷன், மொத்த உலகத்திலேயே 500 வாட்ச் தான் இருக்கு, அதில் நான் வச்சிருக்கிறது ஒரு வாட்சு, அது 149வது வாட்ச் அப்படின்னாரு. நேற்று அவர் 2 பில் வெளியிட்டு இருந்தாரு. சேரலாதன் ராமகிருஷ்ணன்ங்கிறவர் இந்த சிம்சங் டைம் பிரைவேட் லிமிடெட்லேருந்து வாங்கியிருக்காரு. அதுவே அந்த பில்லே கைப்படையிலுக்கு தான் வாங்கப்பட்டிருக்கு. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, எதிர்கட்சியை சேர்ந்தவங்க, எதிர்கட்சினா திமுகவை சேர்ந்தவங்க, அந்த சிம்சங்கில் எப்பயுமே டிஜிட்டலாக தான் பில்லே தருவாங்களாம். ஆமாம், 5,000 ரூபா 6,000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலே டிஜிட்டல் இன்வாய்ஸ் தான் கொடுப்பாங்க. இது எப்படி கையில் எழுதி கொடுத்தாங்கிறது தெரியலங்கிற கேள்வியும் வைக்கிறாங்க. சரி ஓகே, பட் கொடுத்துருக்காரு பில் அவர். இப்போ சேரலாதன் ராமகிருஷ்ணன் இருந்து அண்ணாமலை வாங்கின அந்த வாட்ச் நம்பர் தான் டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா தொடர்ந்து 5 மாசமாக அண்ணாமலை கிட்ட அந்த வாட்ச் பில்னு கேட்டுட்டு இருந்தப்ப நிச்சயம் பல முறை செக் பண்ணி தான் அந்த வெளியிட்டு இருப்பாங்க. பட் இதில் இவ்வளோ பெரிய ஒரு மேஜர் மிஸ்டேக்கா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. சரி ஓகே, சேரலாதன் வந்து அந்த சிம்சங் கம்பெனிகிட்ட இருந்து வாங்கின அந்த வாட்ச் பில் நம்பர் என்னன்னா, வாட்ச் நம்பர் என்னன்னா BRO 394 EB 1147. அண்ணாமலை வந்து சேரலாதன்கிட்ட இருந்து வாங்கின வாட்ச் நம்பர் என்னன்னா BRO 394 DAR 147. இந்த DARங்கிறது வேறையா இருக்கு, வேறையா இருக்கு, அந்த சீரியல் நம்பரே வேலையா இருக்கு. இந்த 149 கூட ஏதோ தெரியாம உத்து பார்த்தப்போ ஒழுங்கா தெரியாம 147 149 சொல்லிட்டாருன்னு ஒத்துக்கலாம். சரி ஓகே, அது கூட ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு. பட் இது எப்படி டிஃபர் ஆகும்னு எல்லாருக்குமே தெரியவே இல்லை. ஆமா, ரெண்டையும் நேத்து தான் வெளியிட்டு இருக்காங்க. ஒன்னு வந்து அந்த சிம்சன் பில்லு, இன்னொன்னு அந்த சேரலாதன் கிட்ட இருந்து இவர் எழுதி வாங்கினதா சொல்லப்படுற அந்த A4 ஷீட். அதுல வந்து A4 ஷீட்ல ஒரு 3 வரி இருக்கு, கீழே ஒரு ஸ்டாம்ப், அதுல கையெழுத்து போட்டிருக்காங்க. A4 ஷீட் சொல்லக்கூடாதுப்பா, ஸ்டாம்ப் வச்சு இது பண்ணாலே அது வந்து ஓகே நடத்திருக்காரு. ஆமா, கம்மியான தொகை வைப்பாங்க, அதுவும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. இல்ல, 4.5 லட்சம் ரூபாய்க்கு சிம்சன்ல அந்த பில்ல கைப்பட எழுதின பில்ல 4.5 லட்சம் இருக்கு, இவரு 3 லட்சத்துக்கு வாங்கியிருக்காரு. ரேர் பீஸ் இந்தியால 2 தான் இருக்குன்னா அது எவ்வளவு அதிகமாயிருக்கும் விலை. ஆமா, ஆனா 3 மாசத்துல கிட்டத்தட்ட 1.5 லட்சம் வந்து கம்மியாயிருக்கு. இதுவுமே புரியாத புதிராக இருக்குன்னு சொல்லிட்டு தான் திமுகவை சேர்ந்தவங்க கேள்வி எழுப்ப. இல்லை, அதுக்கு பதில் சொல்லிடுவார், நான் வந்து மக்கள் பணியில் இருக்கிறதுனால எனக்கு 1.5 லட்சம் ரூபா கம்மியாக கொடுத்தாரு அப்படின்னு ஏதாவது உருட்டிடுவார். இந்த சீரியல் நம்பருக்கு என்ன உருட்ட போறாங்கிறது தான் பெரிய கேள்வி. இன்னொன்று என்னன்னா, நான் வந்து அந்த ப்ரெஸ் மீட்டே சொல்லியிருக்காரு, என் குடும்பத்தை சேர்ந்தவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க தெரியுமா அப்படின்லாம் சொன்னவர். இப்போ இந்த ப்ரெஸ் மீட் என்ன சொன்னார், எனக்கு 7-8 லட்சம் நண்பர்களும் உதவி செய்கிறாங்க உதவி செய்கிறாங்கலாம் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு மாதம் உதவி செஞ்சாங்கன்னா ஏதாவது பிரதிபலன் இல்லாமல் நண்பர்கள் தூரம் உதவி செய்வாங்க. அப்போ இதே ஒரு வகையில் கைவிட்டு தானேன்னு சொல்லிட்டு திமுக தரப்பு சொல்கிறாங்க, கேட்குறாங்க. இன்னொன்று, மாதம் 7-8 லட்சம் ரூபா வந்து இவரால் அதாவது வீட்டு வாடகை கொடுக்க முடியல, கார் இல்லை, காருக்கு பெட்ரோல் இல்லை, ஆனால் வாட்ச் மட்டும் 3 லட்சத்துக்கு கட்டுறாரு. அது எப்படி? அதுவுமே இல்லாமல் அந்த வாட்ச் வந்து 2 லட்சத்துக்கு மேலே டிரான்சாக்ஷன் நடந்தாலே இந்திய சட்டத்தின்படி அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் தான் நடக்குமா? இவர் வந்து கேஷாக பண்ணியிருக்காரு. ஒரு IPS ஆஃபீஸரு சட்டத்தப்படி குற்றமா தண்டனையும் இருக்குன்னு வந்து சொல்றாங்கப்பா. இன்னொன்னு, இந்த மே மாசம் வாங்கினாருல இவரு, அந்த மே 8
2021 அப்போ கொரோனா வேவில் இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பல பேர் இறந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் தலைவர் போய் வாட்ச் வாங்கியிருக்காரு. வாட்ச் வாங்கியிருக்காரு 3 லட்சம் ரூபாய்க்கு. ஆமாம். இன்னொரு விஷயம், அந்த ஜிம்சனில் வந்து அவங்க பல தலைமுறையாக அந்த கம்பெனியை நடத்திட்டு வராங்களாம். இப்போ வந்து 5000 ரூபாய் 6000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினாலே வந்து டிஜிட்டல் இன்வாய்ஸ் பிரிண்டட் இன்வாய்ஸ் தான் கொடுப்பாங்களாம். அதில் எப்படி கையில் எழுதி கொடுத்தாங்கிற கேள்வியையும் திமுக தரப்பில் வைக்கிறாங்க. நான் மலைக்கு சிறப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க போல. எழுதி கொடுத்துருக்காங்க இல்லை, நான் காலையில் 1/2 கிலோ தக்காளி 1/4 கிலோ வெங்காயம் வாங்கினேன், அதுக்கே பிரிண்டட் பில்லு தான் வந்துச்சு. சரி ஓகே சொல்றாங்க, பட் வானதி சீனிவாசன் சொல்லிருக்காங்கல்ல, அதான் ஹைலைட். இருக்குது சொந்த கட்சிக்காரங்களே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க பில்லு கேட்டீங்க, பில்லு வந்துருச்சு, வாட்ச் நம்பர் எல்லாம் நீங்க கேட்டீங்க, அதெல்லாம் நீங்க கேட்க கூடாது. பில்லு வந்துருச்சா வேற என்ன கேளு, அதை மட்டும் கேளுங்க. நீங்க சீரியல் நம்பரா கேட்டீங்க, பில்லு தானே கேட்டீங்க, கொடுத்தாச்சுன்றாங்க. இன்னொன்று சொல்லியிருக்காங்க, 149 சொன்னாரு, இப்ப 147 பில்லு கொடுத்துருக்கு. ஒரு நம்பர் தானேப்பா வித்தியாசம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கிறாங்க. இப்படி இருந்தா எப்படி தாமரை மலரும்? வளராதுங்கிறியா? வளராதுன்னு சொல்லல, பாப்போம். அதே மாதிரி அதிமுக சைடு எல்லாருமே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. முனுசாமி இருக்காரு, அவர் என்ன சொல்றாரு, ஏதோ நாட்டுக்காக அவர் மட்டும் தான் சேவையாற்றாது, அவர் மட்டும் தான் பண்ற மாதிரி எல்லாம் பண்றாங்க. பல பேர் இங்க எல்லாம் சேவாலிட்டு தான் வந்துருக்காங்க மாதிரி வந்து திட்டிருக்காரு அண்ணாமலைய முனுசாமி டைரக்டாவே. ஜெயக்குமார் ஒருபடி மேல போய் திமுக மேல வச்ச குற்றச்சாட்டு எல்லாம் உண்மைதானா சொல்றாரு. அதிமுகவுக்கு அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறது உண்மைதான் சொல்லிட வேண்டியதானே. அதான் திமுக முதல்ல சொல்லிடுறாரு. ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னா, அந்த 130,000 கோடி சொல்றாருல, அந்த 100 ரூபாவா அடுக்குனீங்கன்னா நிலவுக்கு போறதுல ஒரு பாதியவே நம்ம ரீச் பண்ணிடலாம். அவ்வளவு தூரம் சுத்தி சேர்த்து வச்சிருக்காங்க திமுக குடும்பம். ஆசியாலே மிகப்பெரிய பணக்கார குடும்பம்ங்கிறது ஸ்டாலின் குடும்பம் தான் குற்றச்சாட்டு வச்சுட்டு அதிமுக கேள்விக்கு வராங்க. ஓகே, என்ன என்ன மிரட்டி பாக்குறாங்க அதிமுகவை, உங்க பார்த்தாலும் என் பழிக்காது, நாங்களாம் பல பேர் பார்த்துட்டு கொந்தளிக்கிறாரு. திமுக பத்தி சொன்னா அது வந்து உண்மையா, இவங்க பக்கம் வந்தாங்கன்னா அவ்வளவுதான், நாங்க பிச்சு போடுவோம் பிச்சுன்னு வந்து மிரட்டு வரோம் ஜெயக்குமார் அண்ணாமலையே. ஆமா, இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி வந்து ஒரு நீண்ட நடிய பிரஸ் மீட்டே கொடுத்திருக்காரு, பதில் சொல்லி முன் வச்சிருக்காரு விவசாய மகன் இவரும் வந்து சொல்லுவாரு, ஒரு மாசத்துக்கு 7 லட்சம் நீ வச்சுக்கோவேன், 7 லட்சம் ரூபா பிறர் உதவி செய்யறாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது, கிட்டத்தட்ட 84 லட்சம் ரூபா ஆகுது, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா. 8 லட்சம் தான் சொல்லிருக்காரு, அதே கம்மி பண்ணி தான் சொல்றேன். ஆமா, 7 லட்சம் தான் சொல்றேன். 1 கோடி ரூபா கிட்டத்தட்ட உதவி பண்ணாங்கன்னா, சும்மா கொடுத்தாங்கன்னா அவங்க பிரதிபலன் இல்லாம உதவிகள் வந்து செய்வாங்க. அப்ப இதே ஒரு வகையில மறைமுக கையூட்டு தானே, மறைமுகல நேரடி கையூட்டு தானேன்னு சொல்லிட்டு திமுகல இருந்து கேள்வி வைக்கிறாங்க. இன்னொன்னு உதவியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதா சொன்னார்ல, 3 உதவியாளர்கள் அதை தாண்டி உதவியாளர்லாம் இருக்காங்களாம் அவருக்கு. ஓஹோ, சென்னையில உடனே பல பேர் இருக்காங்களாம். முக்கியமா அந்த ஸ்ரீகாந்த்ங்கிறதா முதன்மையான உதவியாளரா, அவரு கவர்மெண்ட்லயும் சம்பளம் வாங்குறாரா, இவர்கிட்டயும் சம்பளம் வாங்குறாங்களாம். ஓ, இப்ப கவர்மெண்ட் வந்து பிஏக்கெல்லாமா சம்பளம் கொடுக்குறாங்க, ஒரு கேள்வி வந்து திமுக தரப்பு வந்து கேட்டிருக்காங்க. அதை தாண்டி இளங்கோ நிறைய பேருக்குள்ள அந்த குறிப்பிட்டிருக்காங்க, போட்டோகிராஃபர் இருக்காரு, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இதுல ஷிப்ட் முறைப்படி 33 பேர் இவருக்கு பாதுகாப்பு. ஓ ஆமா, அந்த இசட் பிரிவு பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த எக்ஸல் ஷீட்டை தான், இந்த பிரசன்டேஷனை தான் 4 மாசமா ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களான்னு திமுக தரப்புல இருந்து கேக்குறாங்க. பட் நிறைய திமுக தரப்புல சில பேர் ஆடி போயிட்டாங்களாம், இதெல்லாம் எப்படி இவருக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் பிரசன்டேஷன் பண்றதெல்லாம் சொதப்பிட்டார் அண்ணாமலைங்கிறது அவங்க தரப்புல இருந்து வர பதில். இதுல திருச்சியில வந்து அமளி ஆகிக்கிட்டு இருக்கான். ஏன்னா திருச்சியில வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும், கே.என். நேரு கோஷ்டிக்கு அன்பில் மகேஷ் கோஷ்டிக்கு வந்து வாக்கா தகராறு அப்படி இருக்குன்ட்டு. இப்ப ரெண்டு பேர் சொத்துப்படியில் வெளியே இருக்குல்ல, பாத்தீங்களா அன்பிலுக்கு எவ்வளவு கோடி சொத்து இருக்குட்டு, ஏதாவது செய்யறாரா மக்களுக்கு, அண்ணன் செய்யறாரு, கே.என். நேரு அமைச்சர்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு,
பதில் சொல்லியே ஆகணும்னு அவர் ஒரு பக்கம் கிளம்பியிருக்காரு. ஆமா, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இருக்காருல்ல, அவர் அண்ணாமலை பத்தி எதுவும் பேச மாட்டாரு, எப்பயும் பேச மாட்டாரு அவரு. எதெல்லாம் டேஞ்சரோ அதை பத்தி எல்லாம் பேச மாட்டாரு. அதான் ஓபிஎஸ் என்ன பண்ணிருக்காரு, நேற்று 24ஆம் தேதி திருச்சியில மா நடத்த போறாருல, அதனால அவருடைய பண்ணை வீட்டுல ஆலோசனை நடத்திருக்காரு. அதுல ஓபிஎஸ் நியமிச்ச மாவட்ட செயலர் இருக்காருல்ல, சையாது கான், அவரும் அங்க அந்த மீட்டிங்ல வந்திருக்காரு. எவ்வளவு பேர் வந்திருக்காங்க? ஓகே, அதுல வந்து ஓபிஎஸ் பேசியிருக்காரு. என்னன்னா, சையாது கான் அடிக்கடி டிடிவி பார்த்துட்டு வருவாரு எனக்கு தெரியும், பட் அதான் அவருடைய தனிப்பட்டவர்களால நான் வந்து தடுக்க மாட்டேன், பட் என்னையும் டிடிவியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. சேர்த்து வைங்க டிடிவி எப்படியாவது அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்டிருக்காருப்பா, அதை கூட நீ பேசியிருக்காருப்பா. ஆமா, தனி மரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு போல. ஐயோ, எல்லாருமே நமக்கு நம்ம பணியில இருந்து அந்த பக்கம் தாவிட்டாங்களேன்ட்டு. ஆமா, இப்ப டிடிவி யோசிப்பாருல, எனக்கும் எனக்கு எதிராகவும் சசிகலாவுக்கு எதிராக தானே நீ தர்ம யுத்தம் நடத்துனீங்க, இப்ப ரெண்டாவது தர்ம யுத்தம் வந்து எடப்பாடிக்கு எதிராகவா, அதுக்கு நான் கூட ஒண்ணு சேரணுமா? அப்ப மூன்றாவது தர்மத்தை யாரோட நடத்துவாப்புல எடப்பாடி கூட போயிருவாரு, இவங்க ரெண்டு பேரும் இதான் நினைப்பாங்க, இவங்களுக்கு இதுதான் விளையாட்டு. ஆமா, இதுதான் விளையாட்டு. ஆனா வந்து சசிகலா ரெடியா இருக்க மாதிரிதான் சொல்றாங்க, நான் ஓபிஎஸ் சந்திக்க தயார்லாம் சொல்றாங்க. இருந்தாலும் இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய காமெடிகள் நடக்கும் போல. ஆக்சுவலி அதிமுக, திமுக, பாஜக எல்லாம் நம்மளோட காமெடியை சேர்ப்போம் அதுல, பட் இவங்க பண்றத சொன்னாலே அது காமெடி தான். காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம், இன்னைக்கு வந்து தமிழ்நாடே கொந்தளிக்கிற லெவல்ல வந்து ரயில் மறியல் போராட்டம் பண்ண போறோம்னு அழகிரி சொல்லியிருந்தாரு. ஏன்னா வந்து மூணு பேரோட போராட்டம் பண்ணேன்னு கலாய்ச்சிட்டாங்க, தலைமை வேற இதனால கொதிப்புல இருக்கு, அவங்களை அடக்கணும்னா இந்த மாதிரி ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் போயிருக்காரு. போனவர் 11 மணிக்குன்னு சொல்லியிருக்காரு. 11 மணிக்கு நம்ம நிருபர், காங்கிரஸ் பீட் பாக்குற நிருபர் கோபாலகிருஷ்ணன் அங்க ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. எக்மோர் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு மேடை போட்டிருக்காங்க, சின்ன மேடை, அதுல வந்து பேசியிருக்காரு. பேசியிருக்காரு, எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு வரல, எல்லாரும் வந்துட்டாங்க, இவர் மட்டும் வரல 11 மணிக்கு, 12 மணிக்கு சாவகாசமா வந்திருக்காரு. நம்ம உச்சி வெயில் வர அடிக்குதுப்பா, பாவம் காங்கிரஸ் வச்சுக்காரு. இல்ல, அதுக்கு ஒண்ணு பண்ணிருக்காரு, கருப்பு கொடி காட்டியிருக்காங்க, இப்ப ரயில மறிக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. கொண்டாங்கப்பா கொடிய வெயிலா இருக்குன்னு தலையில வாங்கி போட்டிருக்காரு அந்த துணிய. வாங்கி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நம்ம ரயில் மறியல் போராட்டம் பண்ணணும்னு தான் நினைச்சோம், ஆனா காங்கிரஸோட இதுவே வந்து அகிம்சை தான், அதனால ரயில் மறியல்லாம் வேணாம், இங்க நான் பேசுறேன், நீங்க போராடுங்க. பேசிட்டு அவர் கிளம்பிட்டாராம், நீங்க போராடிட்டு இருக்க, நான் வந்து 2 அவரங்களையும் போயிட்டாரு, இதுதான் என்னோட போராட்டம் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுக்க நடக்கும்னாருல, ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த மாதிரி, அங்கேயும் ரயில் மறியல் கிடையாது, ரயில் நிலையத்து பக்கத்துல சில இடங்கள்ல நடந்திருக்கு. என்னப்பா இது, கட்சி நடத்துறாங்களா இல்லையாங்கன்னே தெரியலையே. இப்ப நடந்த காமெடி, இதுக்கு முன்னாடி நடந்த காமெடி தான் அதிகம். இந்த கும்பகோணத்தை போராட்டம் பண்ணார்ல, ஆமா, அழகிரி கூட ஒரு 3 பேரு, அதுல ஒருத்தர் டிரைவரா, அதுவுமே அந்த செய்தி எப்படி தெரியுமா, தெரியும் அவருக்கு, கும்பகோணத்துல ஓகே ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரப்போறான்னு சொல்லிட்டு நிருபர்லாம் நின்றுருக்காங்க. நிருபருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, எம்பியில இருந்து தூக்கிட்டாங்க ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்தோடனே தலைவர் காரசாரம் பீட்டி தரப்போறான்னு எல்லாரும் நின்னோடனே, என்னங்க இப்படி ஆகி போச்சுன்னு கேட்டோடனே என்ன ஆகி போச்சு, நீங்க சொன்னதான தெரியும், என்னங்க நாடே கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னு சொன்னதானே எனக்கு தெரியும், அவருக்கே தெரியல அந்த செய்தி, யாருமே அவருக்கு சொல்லல, மதிக்கல போல அவரை, யாருக்கு நாடுக்கே தெரியுற விஷயம் ஒரு மாநில கட்சி தலைவர் தெரியாம போயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கூட இருந்த அந்த மாவட்ட செயலர் வந்து, தலைவரை நம்ம என்ன பண்ணுவோம், உடனே கும்பகோணம் டவுனுக்கு போவோம், நிறைய பேர் நான் கூப்பிடுறேன், அங்க நம்ம வீட்டை காட்டிடுவோம்னு சொன்ன உடனே, இல்ல இல்லப்பா எனக்கு இந்த ட்ரெயில பிடிச்சி உடனே நான் அவசரமா கிளம்பணும், 3 பேர் இருக்கீங்களா பரவாயில்ல வாங்க நம்ம ரயில மறிப்போம்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு முக்கியமான காங்கிரஸ் தலைவரோட பதவி பறிபோகுது, 2 ஆண்டு சிறைன்னு சொல்றாங்க, இவர் வந்து ட்ரெயின் போயிரும்பா, அவ்வளவு தூரம் போய் போராட வேணாம், இங்கே போராடுவோம், இருக்கால வச்சுன்னு சொல்லியிருக்காரு. இதை மட்டும் ராகுல் காந்தி தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, கட்சியை கிளச்சிருப்பாப்புல, கலைச்சிட்டு இட்டாலிக்கே போராடலாம் அப்படின்ட்டு கிளம்பியிருப்பாப்புல அவருக்கு. இதுவே வந்து 3 பேர் போராடினதே வந்து பல மீடியால, நார்த் இந்தியா மீடியால எடுத்து போட்டு, அது ஒரு பிஜேபி எல்லாம் வந்து சோசியல் மீடியால நார்த் இந்தியால கூட கலாய்ச்சாங்க. இதனால அவங்க வந்து ஒரு அப்செட் தான் தலைமை இவர் மேல, இதை சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு தான் இவர் டெல்லியில பத்திரிக்கை கொடுக்குற போற மாதிரி அங்க போய் கூல் பண்ணிடலாம்னு நினைச்சிருக்காரு. ஆனா கல்யாணத்துக்கு ராகுலோ சோனியாவோ வரமாட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாங்க, கார்கே வரதும் டவுட் தான்றாங்க. ஆனா என்னன்னா, அவருக்கு மட்டும், ராகுல் காந்திக்கு மட்டும் அந்த 3 பேருக்கே அவர் கோபத்துல இருக்காரு, இதுல வந்து நான் ஊருக்கு போகணும்னு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். அது கூட இல்லப்பா, நீக்கின விவகாரமே தெரியல, தெரிஞ்சுன்னா யோசிச்சு பாரு,
எல்லாருக்கும் அவருக்கு தானே தெரிஞ்சிருக்கணும், எல்லாருக்கும் சோர்ஸ் வச்சிருக்கணும்ல, தெரிஞ்சிருக்கணும். இப்படியே தமிழ்நாட்டுல ஒரு கட்சி கட்சி. ஆமா, அதுலயும் வந்து நான் தலைவர் பதவியில இருந்தா கொஞ்சமாவது மதிப்பாங்கன்னு சொல்லிட்டு கல்யாணம் வரையும் எனக்கு பதவி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. இப்பயும் டெல்லியில போய் கேட்டிருக்காரன், எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 12ஆம் தேதி அந்த ஆலோசனை கூட்டம் நடந்துச்சுன்னு நேத்தே சொல்லியிருந்தோம்ல, அந்த ஆலோசனை கூட்டத்துக்கே மூணு பேர் தான் வந்திருந்தாங்க. அங்கேயும் அழகிரி வல்ல டெல்லி கிளம்பி போயிட்டாரு. அங்கேயும் போன் பண்ணிருக்காங்க, போன் பண்ணது அழகிரி அப்பயும் எடுக்கல. எதுக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துறாருன்னு தெரியல. எதுக்கு பேரணி ரயில் பேரணின்னு சொல்லிட்டு ரயில் எல்லாம் மறிக்கணும், அகிம்சைவாதி அப்படி எதுக்கு அன்னைக்கு ரயில் மறிச்சாரு அதுவும் தெரியல. அதுவும் அவர் போற ரயிலா இருந்தா மறிச்சுட்டு அப்படியே ஏறி போயிடுறாரு. இங்க வந்து யார் போற ரயிலையாவது மறிக்கணும்ல, அதனால கிளம்பி போயிட்டாரு போல. அந்த 12ஆம் தேதி போன் ஃபுல் டே எடுக்கல. அடுத்த நாள் தான் என்ன பான்ஸ் அவகாசமா போன் பண்ணி கேட்டிருக்காரு. முக்கிய நிர்வாகிகள் போன் பண்றாங்க, மகள் கல்யாணத்துக்கு பிஸியா இருக்காருப்பா அவரு. இதெல்லாம் கட்சி முக்கியமா குடும்பம் முக்கியமா? இப்பதைக்கு குடும்பம் தான் முக்கியம். இப்படிதான் பல மாநிலங்கள்லயும் காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இருக்குன்னா இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு இன்னொரு 5 வருஷமா 6 வருஷமா இல்ல, அடுத்த வருஷம் நடந்துகிட்டு இருக்கும். அவ்வளவுதான், இப்பயே தெரியுது என்ன ரிசல்ட் எல்லாருக்குமே. இதுல 2024 ஆட்சி அமைப்போன்னு வேற சில தலைவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்களேன், RSS விடவே இல்லையே. முதல்ல உயர் நீதிமன்றம் போனா உச்ச நீதிமன்றம் போய் அனுமதி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப தமிழ்நாடு அரசுக்கு ஒரு வழியில அனுமதி வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கு DGP சைலேந்திர பாபு நிறைய கண்டிஷன்லாம் வந்து போட்டிருக்காரு. நீங்க மதத்தை ஜாதி பத்தி அங்க வந்து பேசவே கூடாது, நாட்டுடைய ஒருமைப்பாட்டு குந்தம் விளைக்கிற மாதிரி எதுவுமே கருத்துக்களை நீங்க வந்து சொல்லக்கூடாது, எப்பயும் கம்பளம் எடுத்துட்டு வருவாங்க அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது, அதே மாதிரி பொதுமக்களுக்கும் போக்குவரத்துக்கும் இடையூறு வந்து பண்ணக்கூடாது, ஏதாவது பொருள் வந்து சேதமாச்சுன்னா இழப்பீடு நாங்க வந்து வாங்கிடுவோம், இந்த கண்டிஷன்லாம் மீறுற நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூடும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓ, இதுக்கு நீங்க பேரணியை நடத்த வேணாம்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க RSS. அதான் எதுக்கு டெல்லியெல்லாம் போய் ஆட்டோ வச்சு கடத்திட்டு வந்திருக்கோம் நாங்க, இவ்வளவு கண்டிஷன் போட்டா எப்படி அப்படின்னு இருக்காங்க. நாளைக்கு நடக்க போகுது, நடக்க போகுது, பல மாவட்டங்கள் நடக்க போகுது, என்ன கூத்து பண்றாங்கிறது பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு பக்கம் வந்து ராகுல் காந்தி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அவர் வந்து வீடை வந்து காலி பண்ணிட்டாரு. 19 ஆண்டுகள் வந்து அரசு பங்களால இருந்தாரு, MP பதவியில இருந்தபோது. போன மாசமே சொல்லியிருந்தாங்க காலி பண்ணும் 1 மாசத்துக்குள்ளன்ட்டு, அதே மாதிரி இப்ப காலி பண்ணிட்டாரு. ஆமா, காலி பண்ணி சோனியா காந்தி வீட்டுக்கு போயிருக்காராம். அதே மாதிரி இந்த காவல்துறை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ஒரு காவலர் வந்து தர்ணா பண்ணாரு மகளோட. ஆமா, தலைமைச் செயலகத்துக்கு வெளியே கோதண்டராமன் அப்படிங்கிறவர் வந்து ஓட்டேரி காவல் நிலையத்துல தலைமை காவலரா இருக்காராம். இவரோட மகள் வந்து 3 வயதுலேயே அவங்களுக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்ததுனால எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில காமிச்சிருக்காங்க. ஒரு 5 வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அங்க கொடுத்த சில மாத்திரைகளால தான் என்னோட மகளுக்கு வந்து சில பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த காலில் அந்த குழந்தை வந்து ஒரு சாக்ஸ் போட்டிருக்காங்க, அதை கலட்டிட்டு பார்க்கும்போது அந்த காலை கருகிய நிலையில இருக்குது. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் அரிப்பு ஏற்பட்டுச்சு, அப்புறம் தோல் உறிஞ்சு ஒரு மாதிரி கலரே மாறி அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தை பார்க்கும்போதே தெரியுது. அவர் அந்த மருத்துவமனை மீதும் அந்த மருத்துவர்கள் மீதும் வந்து புகார் கொடுத்துருக்காரு. அதுல CSR காப்பி கூட எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தலைமைச் செயலகத்துக்கு மனு கொடுக்க வந்தவரை தடுத்து நிறுத்தியிருக்காங்க காவலர்கள். ஃபர்ஸ்ட் உரிமையிலலாம் பேசினதா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் மீடியா வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு காவலர் வந்து அவரை, இல்லை நீங்க சொல்றதெல்லாம் நியாயம் தான், ஆனா இந்த வகையில நீங்க போராடக்கூடாது அப்படின்லாம் சொல்றாங்க. அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் பாக்குறாங்க. அவர் குழந்தையோட வந்து அங்க உட்கார்ந்துருந்தாரு. கடைசியில வந்து அவர் சொல்றாரு, இந்த காக்கி சட்டை தான் என் குழந்தையோட இதுக்கு நீதி கிடைக்க தடுக்குதுன்னா இதையே நான் கலட்ட தயாருன்னு சொல்றாரு. அவருக்கு ஒரு நீதி கிடைக்கணும். அந்த வீடியோ பார்க்கும்போது உருக்கமா இருந்தது. அதான் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் ஷேர் பண்ணி தான் சொல்றாரு. பாருங்க, தமிழ்நாடுடைய அரசு மருத்துவமனையோட ரச்சனை எப்படி இருக்குன்னு தெரியுது, ஒரு காவலருக்கே இந்த நிலைமைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. ஆனா அந்த அவர் சொல்றாரு எடப்பாடி, ஆனா இந்த விஷயம் எல்லாம் நடந்தது ADMK ஆட்சியில தான் நடந்திருக்கு. அது மறந்துட்டாரு, சாவகாசமா அவர் வந்து அதை மறந்துடுவார். ஏன்னா 10 வருஷம் தானே இருந்தாங்க, நீங்க எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணி போயிருக்க வேண்டியதானே. இப்ப வந்து திமுக குற்றச்சாட்டு வைக்கிறது, பட் திமுகவுமே வந்து பாருங்க, திமுக ஆட்சியிலயும் இந்த மாதிரி CSR காப்பி கூட குடுக்கலன்னா என்ன அர்த்தம் அது? ஆமா, கண்டிப்பா அவருக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கணும். அந்த குழந்தைக்கு வந்து சரியான சிகிச்சையும் கொடுக்கப்படணும். இனிமே யாருக்கும் அந்த பாதிப்பு வராத அளவுக்கு சிகிச்சை கொடுக்கணும். எடப்பாடி பத்தி பேசுறப்ப, எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு சேலத்துல கூட்டத்துல கலந்துகிட்டாரு. கலந்துக்கிறப்ப பன்னீர் ரோஸ் தெரியும், டைமிங் கொடுக்குறேன், பன்னீர் ரோஸ் எடுத்து எடப்பாடி முகத்துல அடிக்க மனசு ஸ்டன் ஆயிட்டாரு. ஐயோ, எனக்கு ஆகாதே இது அப்படின்னு இருப்பாரு. பிரதமர் மோடி கௌஹாத்தி போயிருக்காரு. அந்த பிஹு திருவிழா ஆரம்பிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 11,000 நடன கலைஞர்கள் கிரவுண்ட்ல நடனமாட தலைவர் அப்படியே ஒரு டான்ஸ் போட்டுக்கிட்டு அப்படியே பார்க்க ஓகே பிரம்மாண்டமா நடத்திருக்காங்க. அசாம்ல நேத்து வந்து அசாம்ல மட்டுமே 14,000 கோடிக்கான திட்டங்களை தொடங்கி வச்சிருக்காரு. முக்கியமா
100 கோடிக்கு மேல செலவழிச்ச எய்ம்ஸ் மருத்துவமனையும் தொடங்கி வச்சிருக்காரு. ஓ, எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கிய வச்சுட்டாரா? தொடங்கிய வச்சிருக்காரு. இங்க ஒரே ஒரு செங்கல் மட்டும் தான் இருக்கு, தலைவர் செங்கல் தான் இருக்கு. ஆனா தலைவர் ஏதாவது விழாலே கலந்துகிட்டு இருக்கிறாரு. ஆமா, அவரு விழாலே கலந்து எல்லா பக்கம் விழாவில மட்டும் தான் வருவாங்க பாருங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் இங்க வந்து முதுமலைக்கு போயிட்டு போனாரு. அதுக்குள்ள எவ்வளவு இடங்கள் தெரியுமா பாத்திருக்காரு? இந்த தமிழ் புத்தாண்டு விழால கலந்துகிட்டாரு, இப்ப பிகுல கலந்துகிட்டு இருக்காரு. இது எவ்வளவு இது கலந்துருக்காரு. இன்னும் நாளைக்கு வந்தாதான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்குள்ள இவ்வளவு விழா, எல்லாமே பாதி கட்சி விழாவதான் இருக்கு. ஆலோசனை கூட்டமோ இல்ல ஒரு அமைச்சரவை கூட்டமோ இதெல்லாம் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குல்ல நடந்து. ஆமா, இவங்க எப்படி வந்து கட்சியும் பாக்குறாங்க ஆட்சியும் பாக்குறாங்க, நமக்கு டெய்லி ஒரு ஷோ பண்றதுக்கு நம்ம ரெண்டு பேரும் தேவைப்படுது, எப்படி வேலை பாக்குற வேண்டியது இருக்கு. இப்ப நாட்டை காப்பாத்துறவங்க வந்து யோசிக்கவே முடியல, தலை சுத்துது இருக்கு. ஆனா ஒருவேளை ஒரு கார் நாலு கார் இருந்து நம்மளை கொண்டு போய் இறக்கி விட்டாங்கன்னா நான் கூட இந்த மாதிரி விழாக்கெல்லாம் போயிட்டு வருவேன். உனக்கு வந்து பிஎம் ஆகணும் ஆசை வேற இருக்கு. பிஎம் ஆகணும் ஆசை இல்ல, தயவு செஞ்சு பிஎம் பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொருத்தர் சத்யபால் மாலிக் எப்பவும் வந்து பேசுவாரு, மோடி அரசுக்கு எதிராகவே பேசுவாரு, பாஜக இருந்த முக்கியமான நபர் அவரு. பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அவர் சொன்னது. இந்தியாவில் இருக்க யாருமே மறந்திருக்க முடியாது 2019 பிப்ரவரி 14 ஜம்மு அண்ட் காஷ்மீர் நடந்த அந்த புல்வாமா தாக்குதல். கிட்டத்தட்ட 40 CRPF வீரர்கள் வந்து மரணம் அடைஞ்சாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு பாகிஸ்தானோட போர் தொடுக்கிற அளவுக்கு இந்தியா வந்து போச்சு. இப்போ சத்யபால் மாலிக் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கவர்னராக அந்த சமயத்தில் இருந்தவர். அவர் இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா, உள்துறை அமைச்சகத்துடைய ஒரு தோல்வியினால தான் இவங்க வந்து கொல்லப்பட்டாங்க. என்னன்னா, அவ்வளோ வீரர்கள் அனுப்புறதுக்கு ஒரு 5 விமானங்கள்தான் தேவைப்பட்டிருக்கும், பட் விமானங்களை அவங்க கொடுக்க வந்து மறுத்தாங்க. அதனால தான் சாலை வழியாக பேருந்தில் வந்து பயணம் செஞ்சாங்க, இப்போ வந்து இறந்து போயிருக்காங்க அவங்க. நான் வந்து அப்போவே உள்துறை அமைச்சகத்துடைய ஒரு தோல்வி தான் அப்படிங்கிறத நான் மோடி கிட்ட சொன்னேன். மோடி வந்து இது யார்ட்டையும் நீ சொல்லிடாதேங்கிறத என்கிட்ட சொன்னாருங்கிறத வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்காரு. ஆமாம், பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலும் இதை வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் சாதாரண ஒரு மனிதர் கிடையாது. அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் கவர்னராக இருந்த ஒரு நபரே மோடி அரசாங்கத்தின் மீது மிக முக்கியமான குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாரு. ஏன்னா சிஆர்பிஎஃப் வீரர்கள் இறந்தது எவ்வளோ பெரிய ஒரு, ஆமா, 40 வீரர்கள் ஒரே இடத்துல பிளாஸ்ட் ஆகி இறந்தாங்க. இது தாண்டி அவர் இன்னொரு குற்றச்சாட்டும் வைக்கிறாரு. அந்த 10-15 நாட்கள் வந்து அந்த வெடிகுண்டு பொருட்களோட ஜம்மு காஷ்மீருக்குள்ளே அந்த தீவிரவாத கும்பல் வந்து வளம் வந்திருக்கு. இது நிச்சயம் மிகப்பெரிய ஃபெயிலியர். ஆனா இதை ஏன் என்னை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா, இதை வச்சு 2019 அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க. பாகிஸ்தான் மேல பழியை போட்டுட்டு நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல தான் இதை சொல்லியிருக்காங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான குற்றச்சாட்டு. இப்ப அவங்க தரப்புல இருந்தே ஒருத்தர் வச்சிருக்காரு, பாஜக முக்கிய தலைவரா இருந்தவர், பல மாநிலங்களுக்கும் ஆளுநரா இருந்தவரே வச்சிருக்காரு. இப்ப காங்கிரஸ் என்ன அப்படின்னா, அவர் பேசணும் மட்டும் எடுத்து ட்ரீட்மெண்ட் போட்டாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இது, இதெல்லாம் கேள்வி எழுப்ப மாட்டாங்க. இதோட சேர்த்து அந்த அதானி விவகாரத்தை மட்டுமே தொங்கிட்டு இருக்கிறாங்க. இதோட சேர்த்து இந்த மாதிரியான கேள்விகளையும் எழுப்பணும்ல எதிர்கட்சினா. ஆமா, இன்னொன்னு என்னன்னா, அந்த சிஆர்பிஎஃப் வீரர்கள் தேர்வு நடக்குது இன்னைக்கு, தமிழ்லயும் இன்னைக்கு வந்து தேர்வு எழுதியிருக்காங்க நிறைய பேர். ஓ, அப்படியா? முதல் பேர் வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்காரு, ஒரு நல்ல விஷயம் தான். 14 பிராந்திய மொழிகள் வந்து நடத்தியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கெஜ்ரிவால் இருக்காருல்ல, அவருக்கும் வந்து சிபிஐல இருந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. நாளைக்கு காலையில 11 மணிக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன வழக்குனா, டெல்லி மதுபான கொள்கை வழக்குல நீங்களும் வாங்கியிருக்கீங்க, அதாவது ஆம் ஆத்மி வந்து 100 கோடி ரூபாய் கிட்ட வாங்கியிருக்கீங்க கோவா தேர்தலுக்காகங்கிற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு கெஜ்ரிவால் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆதாரமே இல்லை, சும்மா வாயால 100 கோடி ரூபான்னு சொல்றாங்க, என்னை கைது பண்ணிடுறாங்க. இதே மாதிரி நான் சொல்றேன், செப்டம்பர் 17 7 மணிக்கு என்கிட்ட பிரதமர் மோடி 1000 கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு, அவரை நீங்க கைது பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வி முன் வச்சிருக்காரு. நாளைக்கு தான் தெரியும் ஆஜராகும் போது என்ன நடக்க போகுது டெல்லியில. ஒரு டீ தம், இதுதான் எங்க டிஃபன் பேச்சுலர் லைஃப் ப்ரோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த காசுக்கு 4 இட்லி சாப்பிடலாமேடா. நியூ இயர் செலிபிரேஷன் January 1st ஃபுல்லா போதையில் இருக்காங்களாம். தமிழ் புத்தாண்டப்ப ஆமா. வண்டிக்கு பெட்ரோல் வீட்டு வாடகை கொடுக்க கூட காசு இல்லைங்க. நான் கட்டியிருக்கிற வாட்ச் விலையே 4 லட்சம்டா. நண்பன் நான் யார் தெரியுமா?
வீட்டு வாடகையை கட்டிட்டு வண்டிக்கு பெட்ரோலும் போட்டு உதவியாளருக்கு சம்பளமும் கொடுக்கறானோ அவன் தான் உண்மையான நண்பன். எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி உண்மையான நண்பன் கிடைக்கவே இல்லை. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, சம்பாதிக்கிற நண்பனா பார்த்து நான் புடிச்சுக்கணும் அப்படின்றாங்க. இதோ வந்துட்டேன். யார் கொடுக்கலாம்? அகிலமே ஆடி போற மாதிரி ஒரு போராட்டத்தை நடத்திருக்காருல்ல கே எஸ் அழகிரி, அவர் கொடுக்கலாமா? அவருக்கு கட்சிக்காரங்களே பெருசா மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா சரி, அவரு தேசிய கட்சியோட ஒரு மாநில தலைவருக்கு இல்லைன்னா இன்னொரு மாநில தலைவர் கொடுத்துடலாம். அவருக்கே தான் கொடுத்துடலாம் அண்ணாமலைக்கு. ஆனா என்னன்னா, அந்த ரெண்டு மாநில கட்சிகள் தலைவரை மாத்தணும்னு சொல்லிட்டு கட்சிக்காரங்களே தலைமைக்கு வந்து போற அனுப்பிட்டு இருக்காங்க. அது இந்த ரெண்டு கட்சியில மட்டும் தான் நடக்குது. ஆமா, இந்த ரெண்டு தலைவர்களை மாத்துங்கன்ட்டு இவங்களே சொல்றாங்க. ஆமா சரி, அண்ணாமலைக்கு விருது கொடுத்துருவோம். ஏன்னா அவர் சொன்னது 149, இப்போ வந்தது 147. அதே மாதிரி வாட்ச் நம்பருமே வந்து மாறி இருக்கு. சேரநாதருடைய வாட்ச் நம்பர் வேற, இவரு சேரலாந்துட்டு வாங்கியிருந்தா வாட்ச் நம்பர் வேற. அதே மாதிரி 3 லட்சம் ரூபா காசா கொடுத்து வர வாங்கியிருக்காரு. பெல் அண்ட் ராசோட பில்லே கிடைக்கலையா? அதானே கம்பெனி பேரு. அதான் கம்பெனி பேர். அதுதான் அது வந்து ஜிம்சன்ட கேட்டதான் வந்து தெரியும். சிம்சன்ட கேட்டுங்க அப்படின்ட்டுவாரு. சரி, என்ன விருது அவருக்கு? அதனால அண்ணாமலைக்கு அது போன மாசம் இந்த மாசம் மாதிரியே இருக்கு. எல்லா பில்லும் அப்படிதான் இருக்கு, நம்பர் அப்படிதான் இருக்கு. ஓகே, அதனால அது போன மாசம், இது இந்த மாசமா? ஆமா, அதே விருதை கொடுத்துட்டு, ஏன்னா அவர் தெளிவுபடுத்தி இருந்தாருன்னா நம்ம விருது கொடுக்க போறது கிடையாது. அதுக்கு ஒரு வாரம் டைம் வேற ஒரு மேல. இப்ப நான் உங்களுக்கு சார்ஜ் நான் மேல கொடுப்பேன்பா, பட் நீ எதுவுமே கேட்க கூடாதுப்பா. அப்ப எப்படிப்பா அது சரியாது? டைம் வேணும்ல, அடுத்து ரெடி பண்ண. அந்த மாதிரிதான் இருக்கு. அதான் டைம் வச்சுதான், போன மாசம் இது இந்த மாசம். சிறப்பு விடைபெறுகிறோம். நாளை கருத்துரை பகுதி வந்து சிறப்பான ஒரு இடத்துல பண்ண போறோம். நானும் வரணும். ஓகே, நிச்சயம் உங்க ஆதரவு தேவை. அதெல்லாம் நீ சப்போர்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இன்னும் ஊக்கம் அடைஞ்சு இன்னும் நிறைய இடங்களை நாங்க பண்ணுவோம். ஆமா, கண்டிப்பா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஆமா, ஓகே, நன்றி, வணக்கம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் இப்பொழுது தாம்பரத்திலும் ஒவ்வொரு பர்ச்சேஸ்க்கும் ஒரு பரிசு நிச்சயம்.